சின்ஃபுல் அவ்வல் முதல் கூட்டம். இவர்கள் யார்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தொழுகைக்காக பள்ளியிலே அதானுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டால் அதான் சப்தம் தன்னுடைய காதில் விழுந்தவுடன் தொழுகை நிறைவேற்றுவதற்காக செல்லுவார்கள். சின்ஃபுல் அவ்வல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவர்களை பற்றி தான் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், இவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள். உலாஇக ஹுமுல் வாரிஸூன், இவர்கள் வாரிசுதாரர்கள். எதற்கு? அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுதாரர்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் என்று. யுஹாஃபிதூன், தொழுகையை அவர்கள் பாதுகாப்பார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை மஸ்ஜிதில் தொழுவார்கள், துஹருடைய தொழுகையை மஸ்ஜிதில் தொழுவார்கள், அஸரை மக்ரிபை இஷாவை இன் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஐந்து வக்துடைய தொழுகையையும் எங்கே தொழுவார்கள்? வீடுகளில் அல்ல, கடைத்தெருவில் அல்ல, தொழுகைக்காக ஒதுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் அவர்களை பற்றி சொல்கிறான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள். உலாஇக ஃபி ஜன்னாத்தின் முக்ரமூன், அல்லாஹ் அவர்களை கண்ணியம் பொருந்திய சொர்க்கங்களுக்குரியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஆக்குவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமா? தொழுகையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பாதுகாப்பில் இந்த பூமியில் நீங்கள் வாழ வேண்டுமா? தொழுகையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? அல்லாஹ் உங்களோடு இருக்க வேண்டுமா? தொழுகையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பனி இஸ்ரவேலர்களுடைய நிகழ்வை சுட்டி காட்டுகிறான். பனி இஸ்ரவேலர்களிடம் இருந்து வாக்குறுதிகளை வாங்கியதற்கு பிறகு, அந்த வாக்குறுதிகளை அவர்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக தூதர்களை அனுப்பியதற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் கூறிய அறிவுரையை அல்லாஹ் எமக்கும் அறிவுரையாக ஆக்குகிறான். அல்லாஹ் கூறுகிறான், வகால் அல்லாஹு, அல்லாஹ் கூறினான், இன்னி மஅக்கும், நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் அடுத்தடுத்த தன்மைகளை சொல்கிறான். அந்த தன்மைகளை எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால், ரசூல்மார்களை நீங்கள் ஈமான் கொண்டு வாழுங்கள் என்று கூறுவதற்கெல்லாம் முன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னிலைப்படுத்துகின்ற மிக முக்கியமான வணக்க வழிபாடு, நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினால். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹுடைய தொழுகையை தொழுவாரோ அவர் அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருப்பார். அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருப்பவரை இந்த உலகத்தில் எதுவும் யாரும் செய்துவிட முடியாது. ஒரு தனி மனிதன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் சென்றால் அந்த தனி மனிதனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு குடும்பம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் சென்றால் அந்த குடும்பத்தை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு தெரு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் சென்றால் அந்த தெருவை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. இப்படியே ஒரு ஊர், ஒரு நாடு, ஒரு முழு சமூகமும் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலே சென்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அதனால் தான் அறிஞர்கள் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு, இந்த சமூகம் படுகின்ற கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் இதுவெல்லாம் இந்த சமூகத்திடமிருந்து நீங்க வேண்டும் என்றால் இந்த சமூகம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் அஸ்ஸலா, தொழுகை. தொழுகையை முறையாக இந்த சமூகம் நிறைவேற்றினால், குறிப்பாக சலாத்துல் ஃபஜ்ரை, ஃபஜ்ருடைய தொழுகையை இந்த சமூகம் முழுவதும் ஜமாஅத்தை பேணி, வக்தை பேணி நிறைவேற்றினால் அல்லாஹ் அந்த சமூகத்துடைய முழு பாதுகாப்பிற்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த அடியான், ஷேக் உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அந்த அடியான் இருக்கிறான், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவான் என்றால் அந்த நாளில் அவன் மரணமானால் அல்லாஹ் அவனை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். ஃபஜ்ரை தொழுத நிலையில் ஒருவன் அந்த நாளில் மரணமானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று ஷேக் உதைமின் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் இந்த தொழுகையை பாதுகாக்கக்கூடிய
வக்தை தவறாமல் தொழுகை நிறைவேற்றக்கூடிய இந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற அருளை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு இரவில் சந்திரனை பார்த்தார்கள். அப்போது தங்களோடு இருந்த நபி தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த சந்திரனை எப்படி நீங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் பார்க்கிறீர்களோ அது போன்று நாளை மறுமையில் அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு தரட்டும். நீங்கள் அல்லாஹுவை இந்த நிலையில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை உங்களை எதுவும் மிகைத்துவிட வேண்டாம், இந்த செயலை செய்வதிலிருந்து எதுவும் உங்களை தடுத்துவிட வேண்டாம். அல்லாஹுவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சலாத்துல் அஸ்ரையும் சலாத்துல் ஃபஜ்ரையும் நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இருளான நேரத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி நடந்து செல்கிறானோ இவன் நாளை மறுமையில் முழுமையான வெளிச்சத்தோடு மறுமையில் வருவான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டின் வாசலில் ஆறு இருந்து ஒருவர் ஒரு நாளைக்கு ஐந்து முறை அந்த ஆற்றில் குளித்தால் அவருடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா? நபித்தோழர்கள் சொன்னார்கள், ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதரை ஒட்டாது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் ஐந்து நேர தொழுகைக்குரிய உதாரணம். யார் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறானோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பாவங்களை அவனிடமிருந்து நீக்கி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தி சின்ஃபுல் அவ்வல், இந்த முதல் கூட்டம் தொழுகையை வக்தை தவறாமல் ஜமாஅத்தை தவறாமல் பாதுகாப்பார்கள். உலகத்தில் அவர்களுக்கு எது பெரிதாக இருந்தாலும் அதை புறக்கணிப்பார்கள் தொழுகை நிறைவேற்றுவதற்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் இம்மையாக்கட்டும்.